அந்த பிள்ளைக்கு இப்ப ஒரு அம்மா இல்ல, ஏகப்பட்ட அம்மாக்க வருவாங்க போவாங்க. கொடுமை என்னன்னா, ஒரு வேலைக்கு போற ஆத்தா பிள்ளைக்கு இன்னும் தாய்ப்பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனாலாம், அதை அந்த ஆயாமா காப்பி ஒட்டு குடிச்சுட்டாலாம். என்ன கொடுமை சரவணா இது! ஒரு வீட்டுல கதைய கேளுங்க, 2 மாசத்துல சாயங்காலம் 7 மணிக்கு குடிக்கிற பால குடிக்காம ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட கூட்டிக்கிட்டு போனாரு. அவர் முதல் கேள்வி கேட்டாரு, இந்த பிள்ளைக்கு குடுக்கிற பால் பாட்டில மாத்தினீங்களான்னு கேட்டாரு. அதே பால் பாட்டில தான் பிள்ளைக்கு குடுக்கிற பால் மாத்தினீங்களான்னு கேட்டாரு. அதே ஆவின் பால் தான் பிள்ளைக்கு பால் குடுக்கிற டைம் மாத்தினீங்களான்னு கேட்டாரு. ஒரு நாள் ஒரு பிள்ளை மொபைல் போனை பார்த்துக்கிட்டு அவங்க ஐயாவுக்கு சுகருக்கு அடிச்சு வச்சிருந்த பாகக்காய் ஜூஸ மடக்கு மடக்குன்னு குடிச்சிருச்சுன்னா பார்த்துக்கங்களே. ஒரு குட்டி குழந்தையும் தன்னுடைய நிலைமைய ஒரு பாட்டா சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை. டாடி மம்மி இல்லை.